ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதியாஸ்ராஜ் குக்கிங் அண்ட் பிளக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ணுற அவியல் தான் பார்க்க போகிறோம். அங்கே இந்த டிஷ்ஷை ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட்டோட ஃப்ளேவர்லேயே செய்வாங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. இதில் ஒரு ஸ்பெஷல் மசாலா சேர்த்து பண்ணுவாங்க, அது என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த வெஜிடபிள்ஸ் அவியல் எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக 1 பை 1 சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் பீன்ஸ், கேரட், 1 முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, 1 வாழைக்காய் சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்து செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து இதை செய்யலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள்னா காயோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலேயே காயை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும். மூடி போட்டு 1-10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிற டைமில் அவியலுக்கு சேர்க்க போகிற அந்த ஸ்பெஷல் மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். 1 மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காயை சேர்த்து பல்சில் 2 சுத்து விட்டு எடுத்துருக்கேன். தேங்காயோட 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே பெரிய பல்லு பூடு 3 சேர்த்துருக்கேன். பூடு சிறுசாக இருந்தால் 5-6 சேர்த்துக்கோங்க. கூடவே 7-8 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை பல்சில் 2 சுத்து விட்டு எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். சிம்மில் வச்சிருக்கிற காய்கறியை அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். நம்ம தண்ணி சேர்க்கலை, ஆனால் பாருங்கள் காயிலேருந்து தண்ணி விட்டுருக்கு. 10-15 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துடும். இப்போ காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே அதிகம் புளிப்பு இல்லாத தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும்போது அவியல் கிரீமியாக கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவையோடு இருக்கும். தயிரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 1-5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கமகம வாசனையோட கேர்லஸ் ஸ்டைல் அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.